Hi guys, I'm Nagen. Welcome to Filmy. Rendu Raaja, the Padala Pakla from Naane Varuvean. நான் இன்னைக்கு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்க. ஒன்று நம்ம சிவகார்த்திகை நடித்த பிரின்ஸ், அது வந்து ஒரு பாடல் பண்ணியிருக்கேன் பாருங்க. அப்புறம் ஜோதி அப்படின்னு சொல்லி ஒரு மலேசியா பாடல் வந்திருக்கு, கண்ணில் தண்ணியே வந்துருச்சுங்க. ஒரு பயங்கரமாக டஸ்ட்டாக இருந்தது அந்த பாட்டு, அதே போய் பாருங்க ப்ளீஸ். வேணா லிங்க் நான் கீழே கொடுக்குறேன்னே பாருங்களேன் ப்ளீஸ். ஆல்ரைட். அண்ட் இப்போ வந்து ரெண்டு ராஜா, இது வந்து முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன். நானே வருவேன் அந்த ஒரு இதில் வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒருவேளை வாட் இஃப் ஒரு தனுஷாக இருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக பேசியிருந்தேன். அதை வந்து ஒருத்தர் வந்து எடிட் பண்ணி அது இன்ஸ்டாகிராமில் போட்டு அது பயங்கரமாக போச்சு. அப்புறம் நிறைய பேரும் டேக் பண்ணாங்க, ஏன்னா உங்களை வச்சு வீடியோலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அந்த தம்பிக்கு நன்றி, என்னை வச்சு அந்த மாதிரி வீடியோ பண்ணதுக்கு. ஸோ நல்ல வீடியோ பண்ணுறீங்க, சந்தோஷம். ஓகே. அண்ட் இப்போ வந்து இந்த ரெண்டு ராஜா பாடலை நம்ம கேட்கலாம், வெயிட்டிங்கில் இருக்கேன். லெட்ஸ் வாட்ச். அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். அப்படியே ஸ்பிளிட்டா ரெண்டு ரெண்டா வருதுல. ரெண்டு ராஜா ரெண்டு பேருமே பாடியிருக்காங்க. எனக்கு தெரியும் ரெண்டு வாய்ஸ் வருது அப்படின்னு யோசித்தேன். நல்லா இருக்கு, மியூசிக்லாம் சொல்ல வேண்டாம், செம்மையாக பண்ணியிருக்காங்க யுவன்.
அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டை ரெட்டே வருது இல்லையா, யூஸ்வலாக வந்து இந்த சைக்கிக் டெஸ்ட் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த மாதிரி சில சில உருவங்கள் இருக்கும், அதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்ன தெரியுது, யூஸ்வலாக பார்க்குறதுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், 100 பகுதி 30 மாதிரி இருக்கும். அதை நீங்கள் அதை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன் பொறுத்த மாதிரி உங்கள் கேரக்டர் வந்து அவங்க அங்கே இது பண்ணுவாங்க, டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது பேக்ரவுண்ட்லாம் பார்க்குறதுக்கு. அண்ட் புரியுது, இது ஒரு பயங்கரமான சைக்கோ இது மாதிரி தான் இல்லையா. அண்ட் நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த ரெண்டு ராஜான்னு போட்டிருந்தாலும் சரி, ரெண்டு தனுஷ் மாதிரி இதில் காமிச்சாலும் சரி, இப்போவும் நான் சொல்கிறேன், என் மனசுக்கு என்னமோ வந்து இந்த படத்தில் ஒரே தனுஷ் தான் எனக்கு தோணுது. மேபி அதை தாடி வச்சு அவர் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய உள் மனதில் இருக்கிற இன்னொரு தனுஷ் தான் அந்த மீச தாடி இல்லாத இருக்கிற தனுஷோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல. வாட் வி கால் ஆல்டர் ஈகோவா, அந்த மாதிரி சிலதெல்லாம் சொல்லுவாங்க, இருக்கலாம், அப்படியே இருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. அண்ட் மேபி வெளியில் அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு நல்ல டீசன்ட் மாதிரி காமிச்சிட்டு, பட் உள்ளுக்குள்ளே வந்து பயங்கரமான ஒரு சைக்கோவாக இருக்கிற அந்த சைக்கோட உருவம் தான் வந்து அந்த மீசதாடி இல்லாத தனுஷோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சில பேர் சொல்லுவீங்க, இல்லை இல்லை ரெண்டு தனுஷ் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சிங்கனாக்க ஓகே, நல்லது தான், சந்தோஷம் தான். இல்லை சில பேர் வந்து நான் சொல்கிற மாதிரி நினைக்கலாம், இல்லை நான் நினைக்கிறத தாண்டி நீங்கள் வேற மாதிரி யோசிக்கலாம், எப்படின்றது என்னது அப்படின்றது கீழே உங்களுடைய கமெண்ட் நீங்கள் போடுங்க, பார்ப்போம். அண்ட் ரெண்டு ராஜா வந்துட்டு, ஐ மீன் நானே வருவேன் வந்து இட்ஸ் பீங் யூனோ இட்ஸ் கோயிங் டு பி ரிலீஸ் பை டிஎம்ஒய். ஆல்ரைட், அண்ட் கண்டிப்பாக படம் வரட்டும், கண்டிப்பாக பேர்த்து பார்ப்போம், சப்போர்ட் பண்ணுவோம். அதே டைமில் தான் நம்ம பொன்னியின் செல்வன் வருது. அண்ட் இதில் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, ஆஃப்டர் வலிமை நாங்கள் வந்து அடுத்து எங்களுடைய தமிழ் படத்தோட ஆஃபிஷியல் ப்ரொமோஷனல் பாட்டராக சேர்ந்துருக்கோம், பொன்னியின் செல்வனுக்காக. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம், அதை நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். அண்ட் பொன்னியின் செல்வனோட அப்டேட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து நம்ம சொல்ல போகிறோம். பொன்னியின் செல்வன் ரைட்ஸ் பேக் பை நம்மளுடைய லோட்டஸ் ஃபைவ் ஸ்டார் LFS தான் அந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க நேஷன் வைட் மலேசியாவில். அண்ட் வி ஆர் த ஒஃபிஷியல் பார்ட்னர் ஃபார் த ப்ரொமோஷன். ரைட், ஸோ இதுக்கு முன்னே வலிமை நம்ம பண்ணோம், அண்ட் இப்போ வந்து நம்ம பொன்னியின் செல்வன் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி LFS ஃபார் திஸ். அண்ட் ஆல்சோ அதுக்கான சில குயிஸ் அது விஷயங்கள் எல்லாமே இருக்குது, மெச்சரைசிங் எல்லாமே அடுத்த நம்ம பேசுவோம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. தட் பீயிங் ரிசால்வ் இஸ் தட் காட் ஆஃப் சீரியல் பை.